ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விக்கிஸ் கார்னர். வாங்க, இன்றைக்கி நம்ம டொமேட்டோ குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணதும் அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரா, அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, இதை வந்து போட்டு நம்ம தாளிக்கணும். ஒரு 4 பெரிய பொல்லு பூண்டு, அப்புறம் ஒரிஞ்சளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் தட்டி போட்டு சோம்பும் சீரகமும் பொரிஞ்சோம்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். பச்சை மிளகாய் நான் 2 தான் சேர்த்துருக்கிறேன். காரம் அதிகமாக எடுத்துக்குவீங்க அப்படின்னா ஒரு 4 பச்சை மிளகாய், 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருகப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 8-10 வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் இதில் நம்ம வந்துட்டு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரியுது, அதனால வந்துட்டு நான் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் இல்லைன்னா வந்துட்டு அதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த டைமில் ட்ரையாக இருந்ததுன்னா. நான் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கினோன்னா இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்துட்டு நான் 4 தக்காளி மீடியம் சைஸில் வந்துட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியை ஃபுல்லாக அரைக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நெருன்னு அரைச்சிருக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூள் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு. 2 நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா வந்து டொமேட்டோவில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் வேகட்டும். அதனால் லிட் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு இதை வேக வைக்கலாம். இது வந்து நான் இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இதை வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா மசாலா வெந்து மசாலா வந்துட்டு பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால தான். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி வந்துட்டு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதும், 2 பெரியவங்க 2 சின்ன குழந்தைங்களுக்கு போதும். பெரியவங்களுக்கு 4 பேருக்கு பேர் மேலே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 3-4 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, மசாலா வந்துட்டு நல்லா வெந்துருச்சு டொமேட்டோவோட. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் வந்துட்டு நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். 2 சில் தேங்காய், பெரிய சில், அதாவது 1/4 மூடி தேங்காய் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் மில்க் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த கிரேவி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸோடவோ சப்பாத்தியோடவோ இட்லி தோசையோட கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லிட் போட்டுட்டு ஒரு 7-8 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கணும். பாருங்கள், டொமேட்டோ குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரெசிபி சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.